ஓவியா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் இன்றைக்கு மஸ்கேட் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து மா அரை கிலோ எடுத்துருக்குறேன். இதை போட்டு ரொட்டி தண்ணி விட்டு ரொட்டிக்கு குழைக்கிற மாதிரி குழைப்போம். இடையில நான் கை கழுவினான். இப்போ வந்து ரொட்டி குழைச்சி குழைச்சிட்டேன். அதை வந்து லேசாக ஒரு தட்டு தட்டி போட்டு இந்த இப்படி சில்லி உங்களை கப்புக்குள்ள போட்டுட்டு இப்படி இந்த இதுக்கு மேலே ரெண்டு தண்ணி நார்மல் தண்ணி சுடு தண்ணி நார்மல் தண்ணி குழைச்ச மாவை இதுக்குள்ளே போட்டுட்டு தண்ணி விட்டுருக்குறேன். ரெண்டு கப் தண்ணி விட்டுருக்குறேன். அந்த மாவுக்கு மேலால் தண்ணி நிற்கணும். இதை வந்து நான் மூன்று மத்தியால் ஊற விட போகிறேன். இது மூன்று மத்தியால் ஊற வச்ச மா அதை வந்து இது நாங்கள் குழச்சி அந்த அதில் வர பால் எடுக்கணும். இப்போ வந்து ஒரு கப் தண்ணி விட்டு திருப்பவும் இப்படி குழைச்சி அதில் வர பால் எடுக்க போகிறேன். முதல் அடுத்தெல்லாம் ரெண்டு கப் இல்லை, இப்போ ஒரு கப் விட்டு எடுக்கிறேன். நல்லா அப்படி குழைச்சி கொண்டு வரத்தான் அதில் பால் அதில் இருக்கிற பால் எல்லாம் வேணும். இதையும் கழுத்து போடுவோம். வலிக்கிறேன் திருப்பவும் செய்யலாம்.
வெள்ளை நிறம் புரிஞ்ச பாலையும் இடவில செய்யறவங்க இந்த நிழல் எல்லாம் விழும், அதை வந்து நீங்க கவனிக்காதீங்க. ஏன்னா இது வந்து கைத்துறை வயசுல தான் எடுக்கிறோம். இங்க வந்து என்னுடைய மஸ்கேட்டை மட்டும் பேரல. இதையும் வந்து திருப்பி முதல் அடுத்த இருக்கையே வடிவாங்க. கப் தண்ணி மட்டும் திருப்பி இது வந்து குளிக்கிறேன். இதோட கலசி இது நாலாம் தினம் குளிக்கிறேன். முதல் ரெண்டு கப் விட்டனா, இந்த ஒரு கப் விட்டனா, ரெண்டு ரெண்டு கப் விட்டு திருப்பி அரை கப் விட்டு நல்லா பிசைஞ்சு நல்லா இருந்தோம். இது உங்களுக்கு பார்க்க தெரியும் எவ்வளவு இந்த மா குறைஞ்சிருக்காங்க. சட்டி மாத்திருக்கும் இந்த இதையும் எடுத்து மடிச்சு போட்டு திருப்பியும் மடிச்சு போட்டோம். அரை கிலோ மா போட்டிருக்கிறேன். இப்போ வந்து இதை பாருங்க, இது வந்து வெறும் சக்கை தான். இதில் இந்த தேவை இதுவும் விளைய வரும் ரவர் மாதிரி போயிருக்கும். இது இது இந்த இந்த பாலுமே இல்லை. இதை வந்து நாங்கள் வீசலாமே எட்டு மடத்தியாலும் இப்படியே மூடி வைக்க போகிறோம். மூடி வச்சுட்டு தான் இனி மாஸ்கெட் செய்வோம். இது வந்து நீ இந்த பால் வந்து கீழையும் தண்ணி வந்து மேலையும் வரும். அதை நான் உங்களுக்கு மாஸ்கெட் இந்த எட்டு மடத்தியால் மூடினாப்புறேன்.
இது வந்து எட்டு மணித்தியால் தூக்கு ஊற வச்ச அந்த மா பால் இங்கே பார்க்க தெரியுது. தண்ணி வந்து மேலேயும் அந்த பால் மா வந்து கீழேயும் போயிட்டுது. வெள்ளை கிளாஸுக்குள்ளே விட்டுருந்தா தெரிஞ்சிருக்கும், கண்ணாடி கிளாஸுக்கு விட்டால். அதை வந்து அந்த மேலே உள்ள தண்ணியை வந்து நீங்கள் எடுத்து இன்னொரு இதுக்குள்ளே விட்டுருங்க. உங்களுக்கே தெரியுது அந்த வெள்ளை அந்த தண்ணியாக அப்படியே எடுக்கணும், கொஞ்சம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் மாவு போகும், அது ஓகே. ஆனால் தண்ணியை போட்டு அடிச்சு விடுங்க. தண்ணி வந்து வந்துருக்கு பாருங்க, அது வந்து தேவையில்லை. அதை வந்து ஊத்தலாம். அதை வந்து கொஞ்சம் நல்லா கிளக்குங்க. கீழே வந்து ஊறி இருக்கும். கிளக்கிட்டு வந்து இந்த உப்பு எடுத்து வச்சுருக்கோம், ஒரு அரைக்கரண்டி உப்பு. அதை வந்து இதுக்கு போடுறது வந்து கொஞ்சம் இனிப்பு தண்ணியை காட்டுறது காட்டி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ மஸ்கேட்டுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கிறேன். 400 கிராம் சீனி எடுத்து வச்சுருக்கிறேன். 200 மில்லி நெய் எடுத்து வச்சுருக்கிறேன். 50 கிராம் கஜு எடுத்து வச்சுருக்கிறேன். நான் வந்து கலர் வந்து ரெட் கலர் தான் போட்டுருக்குறேன். விருப்பமானாக்கள் மஞ்சள் கலர் போடலாம். அதோட வெனிலா எசன்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். 2 கப் தண்ணி. இது வந்து 500 கிராம் மாவில் கரைச்ச பால் தான், அதால் தான் 400 கிராம் சீனி எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து அடுப்பை போட்டுட்டு சீனி பானியை காட்டுவோம். இது வந்து சீனி பானி காய்ச்சறதுக்கு வச்சுருக்கிறேன். இது அதுக்கு வந்து 2 கப் தண்ணி ஊற்றுங்க. இது வந்து நல்லா கொதிச்சு இந்த இதாக வரும்னு மண்டியில் 2 கொதியோட வைக்கலாம். இந்த 1 கொதி கொதிச்சுட்டுது. இது இப்பறது 2வது கொதி பாருங்க, இந்த நுர வெறும் நுர வெறையை அடுப்பண்ணி பாட்டு. திருப்பி இந்த பெரிய சட்டியை வச்சுட்டு கொஞ்சம் கீழே கனமான சட்டி வைக்கணும். வச்சுட்டு இந்த கரைச்சி வச்சிருந்த பாலை அதுக்குள்ள ஊற்றுவோம். இதை வந்து இப்படி கை விடாமல் குன்னிக்கொண்டே இருக்கும். அடுப்பை வந்து நல்லா குறைச்சி போட்டு இப்படி குன்னிக்கொண்டு இருக்க கை இந்த சீனி பானியும் அதுக்குள்ளே ஊற்றுங்க. ஊற்றி நல்லா குழந்தைங்க கை விடாமல் செய்யுங்க. கை விடாமல் அப்படி குண்டி கொண்டு வேலை வைக்க நெய் கொஞ்சம் விடுங்க. நெய்யை எம்பிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு கலரும் இதோட சேர்த்து விடலாம். இது வந்து ரெட் கலர் நினைச்சேன்னா, ஆனால் அது பிங்காக வந்துட்டுது. அதுக்கு இது மாதிரி கொஞ்சம் கூட விடுவேன். கை விடாமல் குண்டுங்க. கை விட்டிங்களான்னு சொன்னால் அது கட்டித்தன்மை வந்துடும். நெய்யா திருப்பி விடுங்க.
கேக் தட்டு சதுரம் இருந்தால் அதை போடலாம். நல்லா பரவி விடும் பாப்பா. சுவையான மஸ்கெட் ரெடி ஆகிட்டது. நான் வந்து ரெண்டு ரயில போட்டிருக்கிறேன். 500 கிராம் மாவில் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரயில வந்திருக்குது. நீங்களும் உங்களை வீட்டில் செய்து பாருங்க. இது வந்து நான் ஆற விட்டுருக்குறேன். ஆற விட்ட பிறகு வெட்ட போகிறேன். இப்போ வந்து ஒரு அலுமினியத்தை விரித்து போட்டு நான் வந்து போட்டிருக்குறேன். அதில் இப்போ ஆறிட்டுது. இப்போ வெட்ட போகிறேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற வடிவில் வெட்டலாம். இடத்துல இந்த கத்தியை திரைச்சி போட்டு வெட்டுங்க. இப்போ வெட்டி போட்டு ஒரு டிஷ்ஷில் போட்டிருக்கிறேன். இனி வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.